ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் காரப்பொரி இந்த பிளேலிஸ்ட்ல வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ சோ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பாங்க அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க லவ்வராக இருப்பாங்க ஏன் அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எல்லா விஷயத்தையும் இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைக்கக்கூடாதுடா இவங்கக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடணும் நம்ம எது கிடைச்சாலும் சரி நம்ம ஹாப்பியாக இருக்கும்போதும் சரி நம்ம ஃபீலிங்காக இருக்கும்போதும் சரி இவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பர்சன் இருப்பாங்க தெரியுமா நம்ம லைஃப்ல ஸோ அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கும் போது நம்ம லைஃப்பை வந்து இவங்க கூட ரொம்ப ஷேர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாகவும் நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மைண்ட் செட்டு இப்போ இருக்கிற ரீசனாக இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் ப்ரெஷரு டென்ஷனு கஷ்டம் நஷ்டம் இதை ஷேர் பண்ணும் அதை ஷேர் பண்ண சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நம்ம மைண்ட்ல கொய்யின்னு போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்கிட்டையாவது கொஞ்சம் கொட்டி தீக்கணும்டா அவங்க காதில் இதெல்லாம் போட்டு விட்டுருணும் அப்பதான் நமக்கு நிம்மதினு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா அவங்க கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா அவங்க கிட்ட ஒரு நாள் புழுக்க நடந்த விஷயத்த அன்றைக்கி நைட்டோ இல்லை அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ உட்காந்து பேசும்போது தான் நமக்கு ஒரு நிம்மதியாகவே கிடைக்கும் அப்படி அவங்க கிட்டே எல்லா வித்தியும் சொல்லும்போது நம்ம அந்த ஒரு ஃப்ரீனஸ்ஸு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அப்போ நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது லக்கீல கிடைச்சாங்களாம் இல்லை கடவுள் கொடுத்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் தோணும் அது எல்லாமே இருந்தாலும் நீ அவனுக்கு உண்மையாக இருக்க அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்காங்க இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற வித்தியாசமே நம்ம ஆயிரம் விஷயம் உட்காந்து அந்த அந்த டைமில் பேசிகிட்ருப்போம் இது நடந்துச்சு இது நடந்துச்சு அது நடக்கல இது நடக்கல இது பிடிச்சிது இது நான் பிடிக்காமல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணோம் நம்ம கரெக்டாக சொன்னாலும் சரி கொஞ்சம் உள்ட்டாக அடித்து ஏதாவது விட்டு போட்டு சொன்னாலும் சரி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம சொல்கிறதா உட்காந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உட்காந்து அவங்க கேட்குட்ருக்கும் போது நம்ம ஒரு சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் சொல்லும் கேட்குவாங்க தெரியுமா அப்படியா இப்படி நடந்ததா இப்படி நடந்ததா அப்படி நடந்ததான்னு சொல்லிட்டு ஒரு தெரியுமா நம்ம சிரிப்போரும் யார் பார்த்தா நீ அப்படின்னு இது நமக்கு மட்டுமே ஃபீல் ஆகாது ஆப்போசிட்ல ஒருத்தருக்காங்க தெரியுமா அவங்க அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க லைஃப்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்ததா அவங்க தப்பா சொல்றாங்களா சரியா சொல்றாங்களா ஏதாவது ரெண்டு பிட்டு சேர்த்து போட்டு சொல்றாங்களா இப்படி எல்லாம் நிறைய விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ கண்டிப்பாக இருப்பாங்க இதே மாதிரி என்னோடய லைஃப்லேயும் ஒருத்தர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் யாராவது இருந்தாங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்களா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப் இவ்வளோ அழகானதான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து ஒரு லவ்வர் கிட்ட மட்டும் தான் அப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்காதீங்க ஓகேவா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ ஃபீலிங்கான லைஃபாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைஃபாக எங்கேயாவது வெளியே போகும்போதும் சரி யாவது படத்துக்கு போகவும் சரி இல்லை யாரையாவது யாவது உக்காந்து சரி அவங்க கூடலாம் சேர்ந்து சிரிக்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வந்து உங்களை வேறு ஒரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகும் இவ்வளோ டென்ஷனு ஒரு பதட்டம் பரபரப்பான ஒரு உலகத்தில் அவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா ஒரு கப் டீ குடிச்சிக்கிட்டு மலையில் சாரல் இதெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபீலாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களை இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு நபரோ உனக்கு இம்பார்ட்டன் அவங்க தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே வந்து அவ்வளோ வேல்யூபலான வார்த்தைகளாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள இருக்கி அவங்க அவங்கள வேற ஒரு இடத்துக்கே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க ஒரு நல்ல ஸ்டேஜில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க உங்கள் லைஃப்பில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் பேசுகிறதுல ஏதாவது குறைநீரைகள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நாங்கள் திருத்திக்கிறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த காரைப்பொறி பிளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம் எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த ஜிவிஎஃப்எம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சினிமா நியூஸ் ஆகப்பட்ட இதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணலாம் மாதிரி ஒரு தாட் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் அடுத்து எங்கள் சேனலை எப்படியெல்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நிறைய மைண்ட் தாட்ஸ்லாம் வச்சுருக்கிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட அடுத்தடுத்து வர வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம்